ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மட்டும் ஆடிவிட்டு தனக்கு குழந்தை பிறக்கவிருந்ததால் இந்தியா திரும்பிவிட்டார் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி. அதனால் கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளிலும் ரஹானே தான் கேப்டனாக இருந்து இந்திய அணியை வழிநடத்தினார். கேப்டனாக இருந்து இந்திய அணியை வழிநடத்த கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்புமே மிக கவனமாக செயல்பட்டு சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளும் ரஹானே இந்த தொடரிலும் அதை செய்தார். அதுவும் சமி, பும்ரா, ஜடேஜா, உமேஷ் யாதவ், ஹனுமா விஹாரி, கே எல் ராகுல், அஸ்வின் என அணியின் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் காயத்தால் தொடர்ச்சியாக வெளியேறிய போதிலும் அனுபவமற்ற வீரர்களை வைத்து கொண்டு அவர்களை சரியான முறையில் வழிநடத்தி சிறப்பான கள வியூகங்களை அமைத்து ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி வெற்றி கண்டார் ரஹானே. இதனால் இந்திய டெஸ்ட் அணியில் கேப்டனாக ரஹானேவை தொடர வைக்கலாம் என்றும் கோலியை வெறும் பேட்ஸ்மனாக மட்டுமே ஆட வைப்பதன் மூலம் இந்திய அணி மேலும் அபாயகரமான அணியாக திகழும் என்றும் இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வான் கருத்து தெரிவித்துள்ளார். மைக்கேல் வானின் கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.